ராணிப்பேட்டையில் IFS நிதி நிறுவன ஏஜென்ட் வீட்டை நள்ளிரவில் முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். நிதி நிறுவனத்தால் மோசடி செய்யப்பட்ட பணம் திரும்ப கிடைக்குமா? IFS நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தவர்களின் போராட்டம்தான் இது. பண மோசடியின் விவரம் என்ன? வேலூர் மாவட்டம் காட்பாடியை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் கிளை அலுவலகங்களை ஆரம்பித்து கடந்த சில ஆண்டுகளாக IFS நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. பொதுமக்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 10,000 ரூபாய் வட்டி தருவதாக தெரிவித்து 1,000 கோடி ரூபாய் அளவில் வசூல் செய்தனர். சில மாதங்கள் பணம் கட்டிய முதலீட்டாளர்களுக்கு மாதம் முதல் தேதியிலேயே வட்டி பணம் வங்கியின் வாயிலாக வழங்கப்பட்டது. இந்த செய்தி பொதுமக்களிடம் காட்டுத்தீயாக பரவ ஏராளமான பொதுமக்கள் நகைகள் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்தும் விளைநிலங்களை விற்றும் முதலீடு செய்தனர். சாதாரண பொதுமக்கள் மட்டுமில்லாமல் மெத்த படித்த அரசு பள்ளி ஆசிரியர்கள், வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள், பிடிஓக்கள், விஏஓக்கள், அரசு ஊழியர்கள், போலீஸ் அதிகாரிகள், டாக்டர்கள், வழக்கறிஞர்கள் என்று படித்தவர்களும் கோடிக்கணக்கில் முதலீடு செய்துள்ளனர். திடீரென்று முதலீட்டாளர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்ட வட்டி நிறுத்தப்பட்டு நிதி நிறுவனமே மூடப்பட்டது. புகார்களின் அடிப்படையில் நிமிலியை சேர்ந்த IFS ஏஜென்ட் ஜெகநாதன் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு சில மாதங்கள் சிறையில் இருந்தார். ஜாமீனில் விடுதலையாகியிருக்கக்கூடிய ஜெகநாதன் ராணிப்பேட்டையில் உள்ள தன்னுடைய சொந்த வீட்டிற்கு கடந்த 3ஆம் தேதி வந்தார். அவரது வீட்டை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய போது மோகன், தீரன் ஆகியோர் உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றனர். அவர்களை நெமிலி போலீசார் தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். அப்போது திடீரென்று 2 கார்களில் சென்னை அமலாக்கத்துறை இயக்குநரகம் அலுவலகத்தில் இருந்து 8 பேர் கொண்ட குழுவினர் ஜெகநாதன் வீட்டிற்கு வந்து 12 மணி நேர சோதனை நடத்தியது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நெமிலியில் உள்ள ஜெகநாதன் வீட்டின் முன்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு நெமிலி, சயனபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாரும் இவர்களை கண்டுகொள்ளாத நிலையில் நெமிலி அண்ணா சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெமிலி காவல்துறையினர் விரைந்து வந்து அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர். ஆனால் மீண்டும் ஜெகநாதன் வீட்டின் முன்பாக பந்தல் அமைத்து இரவில் போராட்டம் நடத்தி வந்தனர். தகவல் அறிந்து மீண்டு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். IFS நிதி நிறுவனம் மீது இதுவரை வந்திருக்கக்கூடிய புகார்களின் அடிப்படையில் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 6,000 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் உண்மையில் 50,000 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருக்கிறது என்று ஒரு சிலர் தெரிவித்துள்ளனர். ஜெகநாதன் உட்பட தமிழகம் முழுவதும் இதுவரை 3 ஏஜென்ட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் 1,000 கோடி ரூபாய் மோசடி செய்த நிதி நிறுவனத்தின் இயக்குநர்கள் 4 பேர் வெளிநாடு தப்பிச் சென்று விட்டனர். வெளிநாடு தப்பிச் சென்ற நிதி நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஜெனார்த்தனன், லட்சுமி நாராயணன், வேத நாராயணன், மோகன்பாபு ஆகியோர் சகோதரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குடும்பமாக சேர்ந்து மோசடி செய்து குடும்பமாக தலைமறைவும் ஆகிவிட்டனர். 1,000 கோடி மோசடி செய்தவர்கள் ஜாலியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் பணத்தை பறிக்கொடுத்தவர்கள் நடு ரோட்டில் அமர்ந்துள்ளனர். போலீசாரும் இந்த விவகாரத்தில் தீவிரம் காட்டவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மோசடி பணத்தில் வெளிநாடு தப்பிச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.